வெல்கம் டு காயத்ரி கிச்சன். இன்றைக்கி மகாராஷ்டிராவில் மராட்டியர்கள்லாம் எப்படி குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி சிக்கன் குழம்பு வைக்க போகிறாங்க, எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஒரு 100-150 ml இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. ஒரு 10 பூண்டு கொள்ளு நசுக்கி போட்டுக்கணும், கருவேப்பிலை கொஞ்சம். அப்புறம் இது வந்து நம்ம கொப்பரைக்காய் சொல்லுவோம்ல, அதில் செஞ்சது. மராட்டியர்கள்லாம் அதிகமாக இதான் சாப்பிடுவாங்க. இங்கெல்லாம் மகாராஷ்டிராவில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த காஞ்ச தேங்காய். இந்த மசாலையோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கமெண்ட் செக்ஷன்லேயும் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த மசாலாவை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிடணும். இதில் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா அது மேலே போடணும். இது எல்லாமே அவங்க வீட்டில் செஞ்சதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் அவங்க அம்மா கொடுத்தாங்களாம். இங்கே வந்து நல்லா காரம் அதிகமாக சாப்பிடுவாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போனதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக சமைச்சேன்னு சொன்னாங்க. இது ஒரு 3/4 கிலோ இருக்கும் சிக்கனு. அந்த மசாலா வதக்கிட்டு இருக்காங்களா, அதில் அந்த சிக்கனை போடணும். சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் தண்ணியை ஊற்றிக்கணும். இப்போ நம்ம ஊரில் குழம்பு வைக்கிற மாதிரி தான், ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் சூப்பு மாதிரி இருக்கும், கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறாங்க. ஆல்ரெடி அந்த மசாலாவில் உப்பு போட்டு வச்சுருப்பாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கிட்டு உப்பு போட்டுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ அது 10 நிமிஷம் கொதிஞ்சிகிட்ருக்கு. அப்புறம் பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒரு 10 பூண்டு பல் நசுக்கி போட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டாங்க. அதனால் வதங்கினதும் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குயிக்காக சமைச்சிருவாங்க. இந்த மாதிரி மசாலா செஞ்சு சமைக்கும் போது ரொம்ப நேரம் கிச்சன்லேயே நிற்க மாட்டாங்க, சீக்கிரமாக சமைச்சிட்டு வெளில வந்துடுவாங்க. சாப்பாடு நல்லா தான் இருக்கும். இப்போ ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிட்டாங்க. நாங்கள் இங்கே அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் வரேன்னு சொன்னதுனால, வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுனால அவங்க சப்பாத்தியும் சாதமும் வச்சுட்டாங்க. நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் குழம்பும் சிக்கனும் செஞ்சாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக சமைச்சு முடிச்சிருவாங்க. அதே கோப்ரா மசாலாவை, கோப்ரானாக்கா இந்த கொப்பரை தேங்காய் மசாலாவை இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சமாக நான் அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், இன்னொரு 2-3 ரெசிபி இங்கே நல்லாயிருக்கும், அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு. இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி போதா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த இப்போ குழம்பு செஞ்சாங்கல்ல, அதில் சிக்கன் இருந்துச்சுல, அதில் உள்ள சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து இந்த மசாலாவெலாம் ஆட் பண்ணிடுறாங்க. இது எங்களுக்கே தெரியாது, அங்கே எப்போதும் போனால் நான் தான் சமைப்பேன். இன்றைக்கி நான் வீடியோ எடுக்கணும்னு சொன்னதுனால சரி அப்படின்னாங்க. இன்றைக்கி தான் நானே பார்த்தேன். எப்போதும் சமைச்சு வச்சுருவாங்க, கரெக்டாக சாப்பிட்ற டைமில் போய்ட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு சாப்பிட்டு வருவோம். இப்போ இந்த வீடியோ எடுக்கும் போது தான் எனக்கே தெரியும் இந்த மாதிரி சமைப்பாங்கன்ட்டு. இப்போ அந்த குழம்புல இருக்கிற சிக்கன் எல்லாம் இதில் போட்டுடுறாங்க, இவருங்க எடுக்கிறாங்க. ஒன்று விடாத எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் போட்டு நல்லா நம்ம கறி வறுக்கோம்ல, நம்ம ஊர்லலாம் குழம்பு வச்சுட்டு கறி வறுக்கோம்ல, அது மாதிரி தான். ஆனால் நம்ம குழம்புல கறி வச்சுருப்போம், இவங்க அதில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதில் கறி வறுக்கிறதுக்கு ரெடி பண்ணிடுறாங்க.
அது நல்லா தான் டேஸ்ட்டாக நல்லா தான் இருந்துச்சு. அது மேலே கொஞ்சம் ஆல்ரெடி உப்பு போட்டிருப்பாங்க, அதனால் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறாங்க. இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு 10 to 15 minutes, ஒரு 10-15 நிமிஷம் வச்சுருந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடுறாங்க. அப்புறம் அவங்க பாப்பாவும் எங்கள் பாப்பாவும் விளையாண்டுட்டுருந்தாங்க. மலையில் வந்து நண்டு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இப்போ மகாராஷ்டிராவிலலாம் மழை ஆரம்பிச்சதுனால நண்டு பிடிச்சிட்டு வந்திருந்தாங்க. அதை கயிறில் கட்டி பசங்களோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.